வெல்கம் டு இண்டியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது நண்டு மசாலா. இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அரை கிலோ அளவு நண்டு வாங்கியிருக்கேன். அதை நல்லா உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வறுத்துட்டு அரைச்சிக்க போகிறோம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 வெங்காயம், 1 தக்காளி, 6 பல் பூண்டு, 1 சின்ன பீஸ் இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம், கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு மிளகு ஜீரகம் சோம்பு சேர்த்துக்கலாம். அதன் பிறகு வெங்காயம் பூண்டு தக்காளிலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஆறின பிறகு மிக்சியில் சேர்த்து இதோட பச்சை கொத்தமல்லியும் கொஞ்சம் தண்ணீரும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 15 பல் பூண்டு, கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணிட்டாச்சு. இப்போது ஒரு ஃப்ரைங் பேன் வச்சு அதில் சோம்பு சேர்த்து அது பொரிந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது கழுவி எடுத்து வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். மசாலாவில் இந்த நண்டு நல்லா படுற மாதிரி கிளறி விடணும். நண்டு சாப்பிட்டிங்கன்னா அதிகளவு புரோட்டீன், கால்சியம், செலினியம், காப்பர், இரும்பு சத்து இதெல்லாம் உடம்புக்கு கிடைக்கும். 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி இடலாம். 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். 10 நிமிஷம் பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது அரைச்சி எடுத்து வச்ச மசாலாக்களை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்து வச்ச இந்த மிளகு மசாலா நல்லா நண்டில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். கிளறி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க, போதும். இப்படியே எடுத்திங்கனாலே சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா மசாலாலாம் பிடிச்சி ஒரு முருன் வந்துடும். கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி விட்டு எடுத்தால் போதும். நல்ல சுவையான நண்டு மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.